அப்ப எரிச்சு மசாலாமா பதத்துக்கு நாம் போனேன் நன்றி வணக்கம். நம்மள எழுந்து பேசுறேன், எத்தனை நாள் நான் பார்த்திருக்கேன், குமர மாதிரி பார்த்தேன். கோதை மங்கலமா சிம்ம குரலன் சிங்கப்பூர் வரைக்கும் கச்சேரி, அதான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு ஒரு ரெண்டு மணிக்கு போல என்னை மாதிரி லூசி போய் மாட்டி வாட்டி கனவுல காங்கிறியா கேக்க மாட்டேங்க மாட்டேங்க. நீங்க எல்லாம் எங்களுக்குள்ள பக்கத்துல வந்து நாடகம் பாக்குறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்ன என்ன ஒரு அன்பு, ஒரு கலையை ரசிக்கிறீங்க. ஆனா அன்பு உள்ளம் காடமங்கத்திலிருந்து என்னை அந்த காரில் சொகுசா கூட்டு வந்த அன்பு உள்ளம் எங்களுக்கு காடமங்கல இலங்கை சார்பாக நன்றி வணக்கம். அப்பதான் திருப்பி கூட்டு போவாங்கல்ல சொன்னா போறப்ப எங்க அண்ணே முத்துச்சிருக்க மேலூர்ல இன்னைக்கு கீழூர்ல இறக்கி விட்டு போங்க. கனகத்தில் பாட்டு பாடுகின்ற எனக்கு வாசிக்க மாட்டே ஐயா வர்றாரு. அரியா நாராயணன் என்ன நாராயணன் நாராயணன்
அதுக்கு என்ன எவனேனு வந்து பாவாடி நிக்கிறே நாராயண ஒரு ஆள் போட்டு அழைச்சிருக்கேன் அதுக்கு மேல நமோ நாராயணன் நாராயணன் பாராயணம் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிதம் தேவாமிதம் கோவிந்த மிகப்பெரிய ஆலயம் எங்க இருக்கு சொல்லி நாராயணாயனும் பாராயணம் நமோ நாராயணன் நமச்சிவாய நமகன் என்ன நாராயண நமகன் நீங்க யாரு நீங்க யாரு நீங்க யாரு பார்க்கும்போது தெரியலையா தெரியல தத்தனி உருவத்தை பார்க்கல எப்படி தெரியுது உருவ ஒற்றுமையை பார்க்கும்போது நல்லா தெரியுது நல்லா தெரியுது பனமரம் புரிஞ்சா அது மாதிரி தம்பி யாரு அண்ணன் யாரு என்ன உங்க அம்மாவும் எங்க அம்மா கூட பண்ணி சித்தப்பா கவனி பண்ணலாம் நீர் வர காரணம் சூடு குடிச்சா நீர் வர சுண்ணாம்பு தரவு ரெண்டு வாட்டு செவரம்பு குடி கட்டுறது தராருன்னு தண்ணி பண்ண கூட குடிக்கலாம் கீழே சுடு தண்ணி சாப்பிடும் எங்கிருந்து வருகிறீர்கள் தாங்கள் எங்க அம்மா வயிற்றுல வழி தப்பா சொல்லி நீ தப்பா சொல்ல இல்ல நீ எங்க இருந்து வந்தாலும் எங்க அம்மா வயிற்றுல இருந்து வந்தாள் வயிற்றுல ஒரு குளம் வந்தா வளரத்தான் முடியும் கருவறையில் ஆமா எது வழியா வந்த வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம திருச்சுள்ள வண்டி இங்கே இருக்கு எங்க அம்மா வயிற்றுல இருந்து வந்தேன்னு சொன்னீங்க ஆமா எங்க அம்மா வயிற்றுல வந்த வெளியே ஒரு குழந்தை வயிற்றுல வளர முடியும் ஆனால் அந்த குழந்தை எது வழியாக அந்த உலகத்தை காண்கிறான் அது வழியாக எது வழியாக வயிற்றுலே வளர்ந்து பின்பு தாமரை அம்மாவுக்கு அப்பா போய் அம்மாவை தாலியை கட்டிக்கிட்டு அப்புறம் என்னமோ இருட்டாரு என்னப்பா ஒண்ணு நல்லா சொல்லுவா அப்புறம் கூட்டு விடவா தாலி கட்டினாரா தாலி கட்டினாரு தாலி கட்டினாரு வந்திருக்க ஆமா தாலி எங்க கட்டினாரு தாலி வந்து போஜி மரத்துல கட்டினாரு அதுல கட்டினாரு அப்ப நீ எங்க வந்த தாலி கட்டினாலும் வந்து சொன்னிய ஆமா தாலி கட்டினது கழுத்துல அப்புறம் எப்படி வயிற்றுல இருந்து ஒரு விஷயம் தெரியுமா என்ன சிங்கப்பூர்ல பணம் போட்டா நீ எப்படி மேலூர்ல இருக்கிற எப்படி வந்த தாமத்திய உறவு தாமத்திய உறவு அது என்ன தாமத்திய உறவுனா தெரியல அப்பா அம்மா
முதல்ல சாந்தி கூட்டம் சாந்தி சாந்தி அந்த பிள்ளை பக்கத்து வீடு கூட்டம் வீணைக்கு வாணி சொல்லு ககத்தியன் வில்லுக்கு புதரன் பாட்டுக்கு நாரம் நீங்க எங்க அதன் தலை தூக்க வாங்கிய தர்மத்தின் நாட்டம் அலையா அழையா போகக்கூடிய நாரதன் ஒருவன் மட்டுமே முண்டு கல் ஊன்றாளுகள அலையா தூக்கி ஊன்றுவிய கல்லா இருந்தாரா கழகம் கழகமே கை தொழிலாக கற்றுக்கொண்டு கலர் கம்பெனி வேற எப்படி கலர் கம்பெனி கவனமா பண்ணா கழகம் கழகம் குடிச்ச தொழிலாக உங்க பேர் என்ன நாரதன் நாசரம் கிடையாது அப்ப நாரதன் நாரதது ஆமா அப்ப ரேஷன் கார்டுல உங்க பேரு மாதிரியா உருவ ஒற்றுமா பாரியா கடை அப்ப கூட நான் சரியா இருக்கேன் மகத யாழ்க்கீர் கட்ட சப்பதல கட்ட இதுக்கு மேல என்ன ஆதாரம் உனக்கு வேணும் இதுக்கு மேல ஆதாரம் ஏதாவது ஆதாரம் கேக்காமி இல்ல இல்ல அதுக்கப்புறம் நாரதர் சத்தியமா நானாக உங்க அம்மா சத்தியமா நாரதர் ஆமா ஊரு மேலூர் மேலூரா என்னவா பிரியா அதான் கலகம் பண்ற கலகம் பண்றியா கல்யாணம் கல்யாணம் இந்த உடம்புக்கு அமையாது அப்படின்னு நாலு பேரும் ஒண்ணு அமையல இல்ல இறந்தபுரம் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு நான் கேட்டு போறேன் ஆமா மூணு இல்ல என்ன கொண்டு எப்படி இது டைனாசன் முட்டை ஓட்டது மாதிரி சொன்ன காரணத்தினால் மந்திரத்தை சொல்லி அந்த அம்மா உயரமான இடத்துக்கு கொண்டு சென்றீங்க எந்த சாவித்திரிகள் நம்ம ஊர்ல பெட்டிகளை வச்சிருக்கா சாவித்திரி தெரியாது கழகமே தொழிலாக கற்றுக்கொண்டு நாராயணன் புகழை பாடி அப்படியே போயிட்டே இனிமே அதுல எல்லாம் தலையில இருந்த மாதிரி இல்லாம சிங்கப்பூர் வரைக்கும் போய் பாடுவோம் எல்லாம் எல்லா மக்களுடைய அன்பு தானே போயிட்டு போயிட்டு வரும்போது கோடாண்டி வாங்கிட்டு வந்துருக்க இருக்கட்டும் அப்ப ஆசை இல்ல இல்ல
கிளைய கூட அமையல. மண்ணாசம் பொன்னாசம் பெண்ணாசம் மூவாசம் கிடந்த பிரம்மச்சாரி சுத்தமாக இல்லையா? இல்ல யா 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 என்ன பைத்தியக்காரன பதிச்சிருக்கிற மாதிரி அறிவுட்டேன். வேண்டாம் அப்பா வேண்டாம் 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 பெண்ணை படைக்காதே பிரம்மனே பாவம் ஆண்களே பரிதாபம் ஆண்களே ஆழகாலமாய் விழியாய் சொல்லடா காதல் காவியம் வேஷமே கதை சொன்னா என் கதை அதுதான் இது காதல் தெய்வீகம் அடப்போடா. எந்த பெண்கள் வேணும்? ஒரு சில பெண்கள் பொம்பளைனாலதான் ஏமாறுறேன். பொம்பளை கேட்காதான் நம்பி விடாதே நம்பி விடாதே நம்பியதால் நொந்து மனம் வெம்பி விடாதே வெம்பி விடாதே அத்தான் சொல்லி இருப்பா ஆசைய காட்டி அண்ணான்னு சொல்லி நடப்பா அலையும் மாத்தி அம்பளை எல்லாம் பாட்டி ஐஷா நாராயணா ஏண்டா என்னை போட்டு அதனால நான் என்ன சொல்றேன் ஒண்ணு சொல்றேன். ஆமா நீங்க 100 வருஷத்துக்கு இன்னும் இந்த குரலை வச்சு மக்களை பூரா சந்தோஷப்படுத்திட்டு இருக்கீங்க. உங்க இசைரவி முத்துச்செருப்பி குரூப்ல நிறைய பேர் அன்பா பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய. அதனாலதான் போய்கிட்டு இருக்கோம் வெளிநாடுலாம் போய் சேருது. ஆமா என் குரூப் ஒன்று இருக்கு காம்படிஷன் குரூப் அது நிறைய பேசுறாங்க. ஆமா ஆமா டெய்லி ஆக்சன் தானெல்லாம் போட்டு விட்டுறாங்க. சரி என்ன காரணம்னா காரணம் ஆக்சன் தான் இன்னைக்கு எனக்கு அவ்வளவு வேலைகள் இவ்வளவு வேலை இவ்வளவு மத்தியில் இங்க வரணும்னு இருந்திருக்கு. காரணம் என்ன? நம்ம குரூப்ல அண்ணன் இருக்காப்புல தேதி வேற மாதிரி கேட்காமலே முடிஞ்சு போற மாட்டோம் சொல்லி போறாங்க. அது வேற அது வேற காசுங்க. ஆமா அந்த வேணாம் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம்னா காரணம் என்ன? யாருக்காக வந்து கம்பெனி போயிருக்கோம்? அன்புக்கா எல்லாம் அன்பு ரசிகர் இடையப்பட்டி மக்களுக்காக தான் என்னுடைய வேலை எல்லாம் அங்க வச்சுட்டு சென்னையில அதுக்கு பிறகு இங்க வந்தே தீரணும். என்னன்னா என்னுடைய நாடகத்துறையில இருந்து அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா மென்மையா போகணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனாலதான் ஐயப்படைய அருளால அந்த முயற்சிகளும் போயிட்டு இருக்கு. அடுத்து எனக்கு என்னுடைய ஆல்பம் இன்னும் போயிட்டு இருக்கு. ஆமா அந்த ஆல்பத்தை வெற்றிகரமா தை மாசம் கடைசிக்குள்ள அதை எப்படியாவது வெளியிடணும் அப்படிங்கறக்காக தான் போராடிட்டு இருக்கேன். எப்படி நாடக உலகத்திலே நம்ம பகுதியிலே எப்படி ஆதரவு கொடுத்திருக்கோம் அதை போலவே என்னுடைய தை மாதத்திலே வெளிவர இருக்கும் ஆல்பத்திற்கும் உங்க காதுகளுக்கெல்லாம் செவிகளுக்கும் இனிமையாக என்னுடைய பாடல் வெளிவர இருக்கிறது. இப்பொழுது எப்படி ஆதரவோ அதே பாடலை கேட்டு எனக்கு ஆதரவு தரும்படி என் ரசிகர்கள் அன்பு உள்ளவர்கள் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களை வச்சுதான் நான் உங்களுடைய இந்த கைதட்டினால தான் நான் உயர்ந்து போயிட்டு இருக்கேன். அதனாலதான் இவ்வளவு தூரம் வந்துகிட்டு இருக்கான். அது காரணம் மக்கள் கிடையாது தொண்டை தொண்டைனால பாடுறோம் அவங்க சண்டை இல்லாட்ட நிலைமை யோசிச்சு பாரு. ஆமா காரப்பூடி பஸ் ஸ்டாண்ட்ல நீ போட்டா வைக்க கூட கூட ஆடி முன்னாடி சீட்டுல ரெண்டு வாலியில போட்டா கூட்டு ஏதனா முன்னாடி சீட்டு 200 கிலோ ஊசி போட்ட நெரிசல்ல போக முடியும் வாலிக்கு. அதே மாதிரி ஹோட்டல்ல ஜாலன ஊத்துனா டேபிள் தட்டி விட்டுருவேன். சரி தம்பி விகட கவிதம் அதனாலதான் ஒண்ணு நான் நிறைய இடத்துல கேட்டேன் ராதாகிருஷ்ணன் வரட்டுமே அப்படின்னு சொல்றேன்னா காரணம் என்ன? இருக்கட்டும் சிரிப்பு விகட கவினாவே காமெடினா முதல்ல சிரிப்பு இருக்கணும். எங்களை எல்லாரையும் அவ்வளவு சிரிச்சு கலைஞர்களை சிரிக்க வைக்கிற ஒரே பவுன் இப்ப இருந்துகிட்டு இருக்கா இளைய தலைமுறைக்கு நீ ஒரு ஆள் இருக்கேன்.
உங்க அப்பா வேறு பிரம்மா, எங்க அப்பா வேற தெரியுமா? நம்பிராஜன். எங்க அம்மா யாரு? கலைமான். எங்க அம்மா நங்கே மோகனி. இவர்கள்லாம் தேவலோகத்தில் இருக்கிறார்கள். இவங்க கூட தப்பு செஞ்சு ஜெயில ஜாமீன் கிடைக்காம நினைக்கிறேன். உள்ள சத்தம் கேட்டு அதுக்கு அந்த பிள்ளைய சொல்லி தள்ளி போய் ஒண்ணு பெரியாங்க. அப்புறம் பண்ணியாங்க அபச்சாரம், அபச்சாரம், விபச்சாரம் பண்றாங்க. ஒண்ணு கூட பிறக்காத என் தங்கையாரது சொல்லாம நெஞ்சல் இப்போவது யாரது? தங்கச்சி. அது யாரது? யாரது அங்கே? என் காதல் தேவதையா? உன் காதல் தேவதையா அப்படி நீங்க சொல்லுவேன். நான் சொன்னா சொன்னல விடுங்க, பத்து ரூபாய் குடிச்சுக்கா. ஆமா, யார் உள்ளே? பெண்கள். தங்கச்சி வள்ளி. வள்ளி வள்ளி வள்ளிக்கு முன்னதாக ஒரு பெண் குரல். யாரு? அது பேரு கிரேன். ஏற்கனவே ஒரு ஊர்ல வச்சு ஆட்டி ஒரு ஊர்ல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரி, அவங்க பிள்ட்டு அப்பப்ப அல்லுதுட்டு வெளியில தூக்கி போட்டாங்க. அடமடையில நனைஞ்சு துரு இறக்கிடுச்சு பிள்ட்டுல. பிள்ட்டு போயிருமே வந்தவனே 27 inch பிள்ட்டு வாங்கி சேர்க்க முடியாம சேர்த்து சுச்சியை போடுறேன். காரணம் துரு இறக்கிடுச்சு. ஏன்னா அவர் அரை முடி மண்ணனே ஊத்தினே கிரு போடுறா கிரு போட்டாச்சு. இது நம்மாடு சரி ஒரு காலத்துல அப்ப சின்ன பிள்ளைங்க போது எங்க அம்மா பிள்ளை நேர்த்தி கிடைச்சா மாதிரி பாண்டி ஊர்ல கடை வச்சு காது ஊத்து வைக்கணும்னு சொந்தக்காரங்க கூட அப்ப நடத்தே போயிருக்காங்க. அப்ப மாட்டி ஊர்ல பசு தான் இந்த காலத்துல தானே சேர்ந்து பாண்டி ஊர் போயிருக்காங்க. அன்னைக்கு சரியான மலை கொட்டா கூட தாண்டி ஊடிச்சு பத்திரி வந்தாசன வாரியும் பந்தக்கால புடிங்கிருச்சு. அப்படி இருக்கலாமா அவசரமா அப்படின்னு நம்மளால தண்ணியை போட்டு நாலு பேர் கொட்டாய நம்ம ஊட்டி இருக்காங்க. ஊட்டி ஒரு வழியே கொட்டா கொட்டை சமயக்காரன் அடுப்பு பத்த வச்சா தானே வந்தாலும் ஜோர் விட முடியும். ஆமா, சமயக்கார அடுப்பு விறகு நினைச்சு வச்சு பத்த வைக்க மாட்டேன். ஒத்த கால ஆளு இருக்காப்ல சேர்ந்து பக்கத்து ஊர் போய் பொம்பளை அளவு ஒரு 25 கிலோமீட்டருக்கு போட்டு நிறைய கட்ட வச்ச மொத்தம் விறகு கொண்டு அடிக்க போய் சேர்ந்து அடுப்பு மொத்தம் வச்சு அரிசியை போட்டு வடிச்சிருக்காப்ல பதத்துல வடிச்சு அரிசியா வடிச்சிருக்கேன் ஒரு உள்ள சரிங்க. மறுபடியும் எங்க இதுல ஒரு ஆள் அரிசியை போட்டு மறுபடியும் ஜோதாக்கி விட்டு என்ன பதில் சொன்னாரு? ஜோராக்கிட்டாங்க ஜோராக்கிட்டாங்க. அதுக்குள்ள மறந்த வெறுகலையா போட முடியும் இருக்க சாமி. சரி, எங்க இதுல ஒரு ஆள் நல்லா அரிசியை போட்டு ஜோரா வச்சு ஆகிட்டாங்களா? சரி, சரி கிடா வெட்டுறோம்ல பாண்டி ஒரு பூஜாரி கொண்டிருக்காரு. இன்னைக்கு வந்து 30-40 கிடா இருக்கு. என்ன வெட்ட முடிய கை கடுக்குது இருக்காரு. எங்க இதுல ஒரு ஆள் நல்லா ஊர்ல ஆடு உருப்பாரு செம்பியாரு. சரி, அந்த ஆள் விழுந்தாடி போட்டு கடா அந்த கடை முத்தின கடை கொம்ப சிலிப்பு இருக்கு கை தாத்துட்டாரு. ரத்தமான ரத்தம். சரி, அங்க இருந்த உங்களை ஆத்தாரி நம்ம கூட வந்தவரு நம்மளுக்கு ஆத்தான கடா வந்தாரு இப்படி அறுத்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு இலக்கம் வரும்ல. ஆமா, சடனு சேலையை கழிச்சு போய் கட்ட இந்த கட்டின உங்களை வேற ஆளு கொண்டேன். அந்த அறுவட்டை அவன் கூட்டாடி பக்கத்துல எனக்கு சக்காலத்தி என் முதல என்ன சொல்ல இந்த வட்டிட்டாங்கல கடை வட்டிட்டாங்கல அடுத்து குடிச்சு ஜோர் உடம்பு. சரி, ஆத்தாடி வெட்டின கடையை சும்மா வரக்கூடாது அப்படின்னு கம்புல தூக்கி போட்டு ரெண்டு பேரும் இருந்திருக்காங்க. முத்தன கடா தொழில் வராம பல்ல கடிச்சு இருக்கேன் கம்பு ஒழுங்கிக்கிற ஒரு மண்டை உடஞ்சு. ஒரு வழியா ஏழு மூலமா வெட்டி போட்டு ஆக்கிட்டு சரணன் தாய் மாமனை கூட்டு வந்து காது ஊத்த மடியில வந்து உட்கார வச்சு காது ஊத்த போயிருக்காங்க. ஒரு ஆள் வந்து நெஞ்சில வச்சிருக்காங்க. அவங்க தாய் மாமே அப்பயே 18 பேர் மூத்தவனை விட்டு நடுவனை கூட்டுக்கு காது ஊத்த வச்சு தப்புதான். மூத்த மாமே கால போய் எங்க அப்பா விழுந்துக்கா தெரியாம செஞ்சு எங்க அப்பா விளக்க மாத்த போட்டு அடிக்கடா காது ஊத்தி வைக்க. சரி, தாய் மாமே மடியில வச்சு காது ஊத்தி அன்னைக்கு வாழைப்பழத்தை வச்சு வச்சாங்க. அவருக்கு அந்த பேரு அவரு பேரு
போட்டு பல்ல கட்டி டைட் பண்ணி நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன்.